ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗേ തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 11 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 11:23 பின்பு துவிதியை. நட்சத்திரம் பூராடம். மாலை 6:32 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை. கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல் உள்ளம் கொண்ட மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் பி எம். யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலான கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலை சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த கலை சார்ந்த துறைகளில் முதல் நிலையை பெறக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்மானத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலப்பாண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். உதவும் உள்ளம் படைத்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையான அலைபேசி தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஐ. கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். நீண்ட நாளாக உங்களுடைய அடி மனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ஆறு கிரகங்கள் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களும் இழந்த உறவுகளும் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் வி எஸ். சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராசியதிபதி புதன் பகவானும் அதனோடு சூரிய பகவான், கேது பகவான், சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் தன வரவும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்பை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி, அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். அதன் மூலமாக தன வரவும் வெற்றி வாய்ப்பும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி, அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் கச் எம். விளையாட்டு துறையில் ஆர்வம் நிறைந்த விருட்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை, அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ. தயாள குணமும் தனி தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சந்திர யோகமும் அரச யோகமும் கோடீஸ்வர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால சஞ்சலமில்லாத சந்தேகமில்லாத சந்தோஷங்களை நாள் முழுவதும் காண முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி வராகமூர்த்தி, அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் என். மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர் முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் பஞ்சமாதிபதியாகவும் ஜீவனஸ்தான அதிபதியாகவும் வர்றதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அறக்காசு அம்மன், அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய்.
குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் எல் கே. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால எளிமையான செயல்பாடுகளை கையில் எடுத்து ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிறுந்தொழிலில் உள்ளவர்கள் கூட பெரும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உணர முடியும். ஏஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க இருக்கிறது மாந்தி பகவான். அதாவது நிறைய பேருக்கு 9 கிரகங்கள் தெரியுது, ஆனால் மாந்தி பகவான் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மாந்தி பகவான் என்றால் என்ன, இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிறது குளிகன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். குளிகன் என்றாலும் மாந்தி பகவான் என்றாலும் ஒரே கிரகம்தான். இந்த 9 கிரகங்களுக்கு மேலே வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் உருவெடுத்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாந்தி பகவான் எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஜோதிட ஞானம் தெரிஞ்சவர் போல நடிக்கிறவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானோட பிள்ளை அப்படின்னு தொல்லை இல்லாமல் சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. சனி பகவானுடைய பிள்ளை கிடையாது என்பது மாந்தி பகவானுடைய சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லை இல்லாத மிகப்பெரிய உண்மையான விஷயம். அப்ப மாந்தி பகவான் எப்படி உருவானார், யாராக இருந்தாலும் ஒரு தாயார் இருப்பார் இல்லையா, அப்ப தாயார் இல்லாமல் எப்படி அவதரித்தார் மாந்தி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ கிரகத்தை இந்த உலகத்துல யாராலுமே வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது ஊரறிந்த விஷயம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானே நவக்கிரகத்திற்குள்ள அடக்கம் சனி பகவானுக்கு அடங்கி இருந்தார் அப்படிங்கிறது ஆன்மீக புராண விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகங்கள் அதிதேவதைக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு சாத்வீகம் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகத்தை வந்து தன்னுடைய தவ வலிமையால் ராவணன் வந்து கட்டி போட்டுறாரு. 9 நவக்கிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய, ஏன் 9 நவக்கிரகங்களையும் தன்னுடைய தவ வலிமையால் வென்று காட்டி தன்னுடைய காலில் போட்டு அடக்கி மேலே ஏறி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராவணன் வச்சிருந்தாருங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நவக்கிரகங்களை வென்று வரணும் இல்லையா, அப்படி வென்று வருவதற்கு இந்த ராவணனை வென்று வருவதற்கு வேறு ஏதாவது சூட்சமம் இருக்குதா, வேறு ஏதாவது வரம் இருக்குதா அப்படின்னு 9 கிரகங்களும் சிவபெருமானை கேட்கும் பொழுது அந்த சிவபெருமான் கொடுத்த வரம் கொடுத்ததுதான், கொடுத்த வரத்தை திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. பொதுவாகவே கொடுத்த வரத்தை திருப்பி எடுத்தா அவர் சிவபெருமானே இருக்க முடியாது இல்லையா, அதுதான் உண்மை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து திசை மாறி போகக்கூடாது. அப்ப கொடுத்த வரத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, உங்களுக்குள்ளாகவே ஒரு புதிய உருவத்தை உருவாக்குங்கள். அதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு சக்தியை படைத்து நம்ம வந்து ராவணனை வெல்லக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கலாம்னு ஒரு யோசனை சொல்லும் பொழுது, இந்த 9 கிரகங்களும் ராவணனுடைய காலில் இருக்கும் பொழுது காலடியில் இருக்கும் பொழுது எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுது ராவணனுக்கு தெரியாமல் உடல்ல வந்து அரிப்பெடுக்கிற மாதிரி அதற்குத்தான் மாந்தி பகவான் என்ற பெயர் கொடுத்திருக்கிறாங்க.
அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் அப்படிங்கிற பட்டம் இந்த சிறு உருண்டைக்கு கிடைச்சிருந்தங்க இந்த மாந்தி பகவானுக்கு. அப்ப அந்த மாந்தி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அதாவது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து 9 நவகிரகங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ராவணனுடைய காலிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படணும் அப்படின்னா, எனக்கு உங்களுடைய அதாவது உங்கள் 9 கிரகங்களுடைய ஒட்டுமொத்த வலிமையும் சக்தியையும் கொடுத்தரணும், அதாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாந்தி பகவான் கேட்கிறாரு. வேறு வழியின்றி சிறையில் இருப்பதை விட, சிறையில் நொந்து வாழ்வதை விட வெளியில் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த வகையில 9 நவ கிரகங்களும் அப்படியே ஆகட்டும், அதாவது எங்களுடைய சக்தி முழுவதும் உங்களுக்கு கொடுத்தரணும் சொல்லி அப்படியே ஆகட்டும்ங்கிற ஒரு அடிப்படையில் தான் மாந்தி பகவானுக்கு தன்னுடைய வலிமையை முழுவதும் 9 கிரகங்களும் கொடுத்துருதுங்க. அதாவது சுக்கிரனுக்கு மேல சூரியன் வலிமை, சூரியனுக்கு மேல ராகு வலிமை, ராகுக்கு மேல சனி பகவான் வலிமை, சனி பகவானுக்கு மேல கேது பகவான் வலிமை அப்படிங்கிற அந்த வாக்கியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு 9 கிரகங்களுக்கு மேல மாந்தி பகவான் வலிமை அப்படிங்கிற ஒரு அற்புதத்தோட அற்புதமான வரத்தோடு இந்த மாந்தி பகவான் என்ற குளிகன் உருவானார் அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். அந்த மாந்தி பகவான் நம்முடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தார்னா, எந்த மாதிரியான நம்ம சொல்லுவோம் இப்ப நடக்கிறது சூரிய திசை நடக்குது உங்களுக்கு அரச யோகம் கிடைக்கும் சொல்லுவோம், ஆனால் அவருக்கு அரச யோகம் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, சூரியன் அந்த அரச யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி பகவான் தடுக்கிற அமைப்பில் இருக்கிறதுனால நமக்கு யோகம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மாந்தி பகவானுடைய இன்னும் எண்ணற்ற விஷயங்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு எடுத்து சொல்ற அப்படிங்கறத விட தொகுத்து சொல்லக்கூடிய வகுத்து சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு இறுதிப்படுத்துறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.